ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வேறு லெவலான சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா லைவாக ரிடீம் பண்ணி காமிச்சிடலான்னு தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நமக்கு தந்துடுவாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறுரூபா இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிடீம் கொடுக்குறேன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு உங்களுக்கு ஆறுரூபா வந்துச்சுன்ட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும் ரிடீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதுக்கான செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு ஸோ வாங்க இந்த அப்ளிகேஷனை பார்க்க போகலாம் மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள்

ஓகே இந்த ஷார்க் ஐடி மேபி நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் போட்டுக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ரிடீம் பண்ணணும் சில டவுட்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது இப்படின்னு பல வகையானதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவில் போதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப் வட்டி நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் போட்டதில் ஒரு ரெஃபர் வந்துச்சு ஸோ அதை எப்படி நமக்கு உடனே ரெஃபர் பண்ணுறாங்க ரிடீம் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் ரிடீம் பண்ணேன் ஸோ அந்த பேமெண்ட்டையும் நம்ம பார்த்துலாம் இருங்க காட்டுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இது மூன்றாக பார்த்தீங்கன்னா ஷார்க் ஐடின்ற பேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி அது ரிடீம் பண்ணன்ட்டு அதுமாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரெடிம் ஆகணும் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கான ப்ராசஸ்லாம் சொல்லலாம் ஸோ அந்த அப்ளிகேஷனை பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நல்ல ரீச்சுக்கு நம்ம சேனலில் போயிட்டு இருக்குது நிறைய கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு அண்ட் பண்ணுற வீடியோக்கு தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் வருது நம்மளாம் ஏர்னிங் பண்ணுற வீடியோஸ்க்கு நமக்கு சப்போர்ட் வந்தே ஆகணும் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் நியூ விவரம் இருந்தால் மறக்காமல் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்து கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பண்ணுங்க அண்ட் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் காட்டிக்கிட்டு தான் இருக்குது நிறைய ஏர்னிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதில் ட்ரிக்ஸும் பக்ஸு இது மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் போட்டுருக்கேன் ஸோ ஃப்ரீ ஃபயரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ பார்க்கணும்னு மறக்காம நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நிறையா வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அண்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லோரும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு டெலிகிராமில் இதில் நான் எந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனும் சரி வீடியோவும் சரி இங்கே போஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதோடய யூசர்ஸ் மட்டும் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் வீடியோவில் சொல்லாத நிறைய விஷயத்தையும் இங்கே சொல்லுவேன் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் அதுவும் தமிழ்லேயே இருக்கனால உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஸ்டேண்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த அப்ளிகேஷனை ஸ்ட்ரெய்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மா ஆப்ஷன் வரும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலாக இருந்தாலும் ஃபிமேலாக இருந்தாலும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வச்சுருங்க அண்ட் உங்களோட மொத பேர் நடு பேர்னு எப்படி கொடுப்பாங்க இது பேர்லாம் முக்கியம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் அட்ரெஸ் காட்டும் நீங்கள் லாகின் பண்ண அந்த மெயில் ஐடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணால் போதும் நீங்கள் அதில் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் அது மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக அதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ் அதை தான் நான் சொல்லணும் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம் இந்த அப்ளிகேஷனில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ரெஃபரால் மட்டும் தான் முடியும் ஸோ உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை நீங்களே சம்திங் கேட்பாங்க உங்கள் பேர் அட்ரஸ் அந்த மாதிரி கேட்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் சொல்லணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிகிராம்லேயும் சொல்லியிருக்கேன் அது பற்றின சின்ன டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்துடலாம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே எல்லாத்து பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டி மாரி எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் பட்டி இதில் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஐடி த்ரீ லெவல் இன்கம் என் அப் டூ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரையும் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இன்வைட் அண்ட் ஸ்டேட்டஸ் பட் உங்களுக்கு இங்கே பார்ட்டிசிபேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பார்ட்டிசிபேட்டுன்ற அந்த ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் க்ளிக் பண்ணோன்னே இது உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மூணுக்கு மேலே இன்வைட் பண்ணவே இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருந்தாங்க இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிருக்கானா இது நம்புற மாதிரி இருக்கான்னு தெரில பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நீங்களே கொஞ்சம் ஏன் பண்ணவும் முடியும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வேறலை ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த அப்ளிகேஷனை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நல்ல பேமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் அண்டு நீங்கள் ரிடீம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்க்குறேன் இந்த ஸ்டேட்டஸுன்ற ஆப்ஷனில் தான் நமக்கு பாட்ட முடியும் இங்கே பார்த்திங்கனா பெய்டுன்னு ஒரு மூன்றா இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்றா இருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் இதை நான் ரிடீம்ன்ற ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட்டு சென்ட் பண்ணுறவங்க உடனே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த செட்டிங்கை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் மை அக்கௌண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மை அக்கவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் கிளைம் யுவர் ஃபேன்சி நம்பர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி என்னோட நேமை போட்டுவிட்டு ப்ரைவேட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்கள் நேமை கொடுத்துட்டு கிளைம்னு மூட்ட கொடுத்தா போதும் இப்போ நான் கிளைம்னு கொடுக்குறேன் யுவர் ஃபேன்சி நம்பர் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ இப்போ உங்களோட ஃபேன்சி நம்பர் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லோகோ தொடுங்க நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு செட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் அதுக்கடுத்து மெ நம்பரும் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸ்ட்ரா நம்பர் வேணும்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துங்க அண்டு மெயில் ஐடி கொடுங்க கீழே சும்மா அட்ரெஸ்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் கீழே போக போக சில ஆப்ஷன் இருக்கும் அண்டு இந்த ஆடுன்ற சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி தான் அப்படின்னு கேட்கும் பிஸ்னஸ் கார்டு இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு எதாவது தட்டி விட்ருங்க அது பிரச்சனையே இல்லை இதெல்லாம் உண்மையாக கொடுக்கணுன்றது பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை ஸோ ஒரிஜினலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மெயில் ஐடி மொ கொடுத்துட்டு அது வெரிஃபை மட்டும் பண்ணால் போதும் உங்களோட அக்கௌண்ட்டு ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிடீம் பண்ணலாம் நீங்கள் இப்பயே பண்ணிவிட்டு டப்புன்னு போய் வித்ரா பண்ணால் வராது ஸோ இதை பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரிஜினலில் கொடுத்த மெயில் ஐடியும் கொடுக்கலாம் இதுலேயும் கொடுக்கலாம் ஸோ சில டவுட்லாம் வரல அதனால சொல்லிடுறேன் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா ஓகே அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ரீசெண்ட்லேருந்து தள்ளிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ நம்ம லைவாக ரெடியும் பண்ணிடலாம் அண்டு இதில் உங்களோட கால் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எதுக்கு ப்ரோன்னு கேட்பீங்க ஆனால் இது எதுக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இருக்குது இதில் இந்த அப்ளிகேஷன் என்ன யூஸஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் ஹிஸ்ட்ரி ஏதாவது இதுலேருந்து கால் பண்ணுறது அவங்க கான்டக்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் ஆச்சு நம்ம யாராவது ஃபோன் பண்ணால் அவங்க என்ன பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பா காட்டணும்ல ஒரு அப்ளிகேஷன் பேரன் சேரத்தில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் பட் இது இன்னும் பாப்புலர் ஆகுதுக்காக தான் ரெஃபரிங் ஆப்ஷன் விட்ருக்காங்க இப்போ நம்ம லைவாக லைவாக ரிடீம் பண்ணி காமிச்சிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு ரிடீம் சிக்ஸ் ருபீஸ்ன்னு இருக்குது பார்த்துக்கு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரிடீம்னு கொடுத்தா இதை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா உடனே மேலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஓகே தேடீன் மேலே போய் பார்த்தா எனக்கு சாரி என் ஃபோனில் இப்படி தான் காட்டும் ஸோ இருங்க மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா உடனேயுமே வந்துச்சு எதுக்கு பா வெயிட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக பேடிஎம்கே போயிடலாமே பேடிஎம்மில் போய்ட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டு வரலாம் ஓகேவா ஓ ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஆறுரூபா ஆட் ஆகிடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக தந்துடுவாங்க உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ரெஃபர் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு சின்ன அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை நீங்களும் பெரிய பெரிய லிங்க்லாம் வச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு எது சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு நினிங்கன்னா மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க செம்ம அப்ளிகேஷன் தான் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே இது ரெஃபர் அண்ட் வேறுனையும் பார்த்தாச்சு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இவ்வளோவும் ஏன் பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ இனிமேல் என்ன உங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க உங்கள் ரெஃபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் தட்டுங்க அண்ட் முடிஞ்சளவுக்கு ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு என்னோடய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இது மாதிரி வேறு வேறு லெவல் அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம் ஸோ டெலிகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் உடனே போஸ்ட் போட்டுருவேன் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்தது உடனே உங்களை வந்து விடைபெறுகிறேன் லவ் யூ பை கைஸ்